ஹகேஸ் எஸ் அகாடமி காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளை பற்றி நிறைய நோட்டிஃபிகேஷன் போடுறோம், நிறைய விழிப்புணர்வு படுத்துகிறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களால் போலீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியல, இது முடியல ஆர்மி எக்ஸாம் முன்னால் ரன்னிங் ஃபிசிக்கல் பாஸ் பண்ணி உங்களால் வேலைக்கு போக முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கு. இது வரைக்கும் நம்ம ஒரு யூனிஃபார்மே போட முடியல அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், எஸ்எஸ்சி ஒரு அருமையான வாய்ப்பு, அருமையான வாய்ப்புன்னு. எஸ் அகாடமியில் 2015 எஸ்எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகி இன்றைக்கி இந்தியா முழுக்க எஸ்எஸ்பி, சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், சிஎஸ்எஃப், ஐடிபிபி பல்வேறு துறைகள் நம்முடைய மாணவர்கள் வந்து பணியாற்றிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு குட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே 24,000 சில்லறது தான் வேகன்சி இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 45,109 காலி இடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. என்சிபியில் வந்து பார்த்தீங்கன்னா 175 போஸ்டிங். அப்போ டோட்டலி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45,284 காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 50,000 பேர் கிட்ட நெருங்கிடுச்சு வேகன்சி. மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. பிஎஸ்எஃப்ல வந்து 20,000 வேகன்சி, சிஎஸ்எஃப்ல வந்து 5,000 சில்லற வேகன்சி, சிஆர்பிஎஃப்ல வந்து 11,000 சில்லற வேகன்சி ஆகியிருக்காங்க. அடுத்து எஸ்எஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது, இந்த வாட்டி எஸ்எஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா 2,167 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஐடிபிபியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசாம் ரைஃபிள், ஏஆர்னு சொல்லக்கூடிய அசாம் ரைஃபிள்லையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது தம்பி, நான் எப்பயும் சொல்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மிக மிக ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்பிசி பிசியில் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்கள்லாம் 159 சென்டிமீட்டர் இருக்கணும் தமிழ்நாடு காவல்துறைக்கு, ஓகேங்களா. 0.5 போயிருப்பாங்க, 1 சென்டிமீட்டர் இல்லாமல் போயிருப்பாங்க, ஓகேங்களா. இப்போ வந்து இதுக்கான ஹைட்டு பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி எஸ்சி இருந்தாலும் இதுக்கான ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 157 தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த வேலைக்கு போக முடியல அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஈஸி. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க, ஓகேங்களா. மென் உமன் ரெண்டு பேருமே மிகப்பெரிய வாய்ப்பு. நிறைய பேர் தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாம்பிள் 0.5 மார்க்கு 1 மார்க்கில் விட்டுருப்பீங்க, ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மன சோர்வு அடைந்திருப்பீங்க. இந்த வேகன்சி மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. 43 நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ஆனால் எஸ் அகாடமியில் இதுக்கு பிரத்யோகமான ஒரு பயிற்சியை நாங்கள் மேற்கொள்கிறோம். காலைல 4:30 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும். என்னுடைய டார்கெட்டே இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100-150 மாணவர்களை வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண வைக்கணும் அப்படி தான் எங்களுடைய டார்கெட்டு. இதில் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ், சைக்காலஜி, ரீசனிங், மேத்தமெட்டிக்ஸ் ரீசனிங் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாவே ஈஸியாக இதில் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இதில் எந்த ஒரு மார்க் எடுத்துமே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் கொடுத்துட்டு ஜிகே படிங்க, அப்புறம் இங்கிலீஷ் கிராமர், ஓகேங்களா. ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். 80 நீங்கள் ஒரு 45 கொஸ்டின்ஸ் அடித்தாவே ஈஸியாக ஜாப் கிடச்சிடும். அந்த 45 மார்க் எடுக்க வைக்கிறது எங்களுடைய பொறுப்பு. வாரத்துக்கு 2 நாள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியுடைய ஃபிசிக்கல் இருக்கும். 10 கிலோமீட்டர் தான், 5 கிலோமீட்டர் இல்லை 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர் ஓட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறா 5 கிலோமீட்டர் ஈஸியாக ஓடலாம். அதனால் வாய்ப்பு சரியாக பயன்படுத்திங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, ஓகேங்களா, நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா 27/11/2022 அன்னைக்கு நீங்கள் எக்ஸாமில் வந்து தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாமில் மார்க் எனக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு வந்து சரியாக எழுதலை அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னும் 3 நாள் தான் இருக்குது எஸ்எஸ்சியுடைய லாஸ்ட் டேட்டு அப்ளிகேஷன் போகிறது. ssc.nic.in இந்த வெப்சைட் தெளிவாக போட்டுட்டு அப்ளிகேஷன் போகிறதுல ஏதாவது ப்ராப்ளம் சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு டைரெக்டாக நீங்கள் ஃபோன் பண்ணலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாம் எழுதுறவங்க மார்க் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் தயவு செய்து சொல்கிறேன், எஸ்எஸ்சி அப்ளிகேஷன் போட்டு கண்டிப்பாக எஸ் அகாடமிக்கு வாங்க, ஓகேங்களா. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னா 43 நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போஸ்டிங் வாங்கிடலாம். போன வருஷம் வந்து எஸ்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா போட்டவங்க இந்த வாட்டி ஆர்டரே போட்டாங்க, அடுத்த மாதம் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா நான் திருப்பி சொல்கிறேன், உமன்ஸ் அண்ட் மென் ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு வாய்ப்பை சரியாக பயன்படுத்திங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யோகமான பயிற்சி வந்து எஸ் அகாடமியில் அனுபவம் இருக்குது எங்களுக்கு. கிட்டத்தட்ட 3 செட் நாங்கள் எஸ்எஸ்சி அமைச்சிருக்கோம். அந்த அனுபவத்தில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த ஆசிரியர் கொண்டு, ஓகேங்களா, ரீசனிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஜிகே அண்ட் இங்கிலீஷ், ஓகேங்களா, இதுக்கான வகுப்புகள் வந்து சரியான முறையில் போயிட்டுருக்கு. விரைவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், ஓகேங்களா. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் என்ன நீங்கள் எஸ்எஸ்சியில் செலக்ட் ஆகி ஏதாவது ஒரு பேராமிலிட்டரியில் நீங்கள் வேலையில் இருப்பீங்க, நான் கண்டிப்பாக உறுதியளிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், வாழ்த்துக்கள்.